கர்த்தர் சொன்னாரு, உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்ப கொடுக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நல்லா கவனிங்க, இந்த அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் அதிகாரம், வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். வேதாகமத்தில் அந்த யோவேல் 1ஆவது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்கல்ல. என் தேசத்தின் மேல் வருகிறது உண்டு, அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை முறித்து. ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த தேசத்தில் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். அது தேசத்தில் வருகிற ஒரு அழிவின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. தேசத்தில் அழிவு வந்த அந்த ஆவி தேசத்தில் இருக்கிறத அழிக்காம ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை இங்கே அழிக்கிறது. வாசிங்களேன், அது என் திராட்சை செடி அழித்து. ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்கள்ல. அவர் சொல்றாரு, இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஆவி ஒன்று வருது, அது அழிக்கிற ஆவி. அதை பார்த்தீங்கன்னா 4வது வசனம் பாருங்களேன். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை அப்படி எல்லாம் அழகாக சொல்லிட்டு ஒரு ஆவி போராடுது, வருது, சிங்கத்தின் ஆவி. இந்த ஆவியினுடைய வேலை என்னன்னா, என் திராட்சை செடியை அழித்து, 2வது என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாய் ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அவர் ஒரு அழிவை கொடுக்குறேன்னா தான் பிள்ளைகளை அழிக்க விடுவாரா? அந்த ஆவி வந்தது என் திராட்சை செடி, என் குடும்பம், என் பிள்ளைங்க, அது எல்லாத்தையும் அழிச்சிருச்சான். அது மாத்திரமா 10வது வசனத்தை படிங்கல்ல. வயல்வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது. பற்றி போட்டு என்னையும் 2வது ஒன்று அழிச்சிருச்சு. 2வது அதுக்கப்புறம் விளைச்சல், அவங்க செயல்பட்டாங்க, அந்த விளைச்சலின் பலன் அழிக்கப்பட்டதான். புது திராட்சை ரசை கிடைக்கல, ஒன்றுமே இல்லை. புதுசாக இந்த என்ன சொல்ல 22வது வருஷத்தில் நம்ம புது காரியம் செய்யலாம், புது ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவோம், நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், எவ்வளோ நம்ம நினைச்சோம். ஆனால் நடக்கலை. நம்ம இந்த மாதத்தில் கடைசியில் வந்து நிற்கிறோம். நம்ம வீட்டில் நம்ம பீரோவை திறந்து பார்க்குறோம், திராட்சை ரசம். அதாவது வீட்டில் பணம் இருக்குமா? நமக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்குமா? எல்லாத்தையும் அதை அழித்து போடுகிற ஒரு ஆவி. இந்த ஆவியினுடைய வேலை என்ன? நம்மையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அழித்து போடும். அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, வாசிங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்குங்க. 7 படிங்க. விசாரிக்கிறவர் ஆனபடி அவங்க கவலைகள் எல்லாம். அதுக்கு அடுத்தது படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்தது, ஒரு துஷ்ட சிங்கம் கடவாய் பற்கள் வந்தது, அப்படி தானே எழுதப்பட்டது. அது வந்த பிறகு நம்ம ஆசீர்வாதத்தை உறிந்து எடுத்தது, எல்லாத்தையும் அழித்து போட்டது, அப்படி தானே நம்ம இப்போ படித்தோம். அப்போது இந்த அதே மாதிரி தான் பேதுரு சொல்கிறாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டுட்ட, நீ இயேசுக்காக வாழ்ந்துட்டுருக்கிற, நீ தைரியமாக இரு, உன்னை ஒன்றும் தொடாதெல்லாம் அவர் சொல்லலை. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென் சொல்லுங்க. இந்த சிங்கத்தின் வல்லமை நல்லா கவனிங்க. எல்லா கிறிஸ்தவனையும் தொற்ற முடியாது, அவன் வகை தேடுகிறான். நல்லா கவனிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிங்கம் வகை தேடும். பக்கத்தில் பார்த்துக்கினது யாரை தொட அதுக்கு ரைட்ஸ் உண்டு, எல்லாரையும் தொற்ற முடியாது. நல்ல கவனிங்க, நல்ல ஜெபிக்கிறவங்களை அதெல்லாம் தொற்ற முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறவனை தொற்ற முடியாது. வல்லமையாக நிரம்புறவனை தொற்ற முடியாது. அவன் வகை தேடுறான் யாரை தொடலாம். கிறிஸ்தவர்களை அதுதான தான் அந்த சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லா ஆவிகளும் உலாவி கொண்டு இருக்கிறது. அழிவின் ஆவி உலாவி கொண்டு இருக்கிறது. குடும்பத்தை நாசப்படுத்துகிற ஆவி உலாவி கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளை மட்டும் தொட முடியாது. ஏனென்றால் இயேசு சொன்ன உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை. அப்போ அவன் வகை தேடுகிறான். பக்கத்தில் பசங்க அவன் எப்படி தேடுறான்? வகை. யாரை தொடலாம்? சிங்கத்தின் அந்த அழிவு ஆவி யாரை தொடும்? இது தெரிந்து கொண்டால் போதும். அமீன் சொல்லுங்க, பார்க்கலாம். ஒரு அலையிலையா சொல்லுங்க, அலையிலுயா. நல்லா வாசிங்கல சங்கீதம் 35வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 35 எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா 35 எடுத்துட்டீங்களா? அதில் நம்ம ஒரு ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. அந்த அழிவின் ஆவி எப்படி இந்த சிங்கத்தின் ஆவி நம்மளை தொடுகிறது, அதுக்கு காரணம் என்ன? நல்லா படிங்க, வாசிங்க. 1வது வசனம், நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுங்களோடு யுத்தம் பண்ணு. நல்லா நோட் பண்ணுங்க. முதல் வசனம் பேனா இருந்தால் அதில் நோட் பண்ணுங்க. வழக்காளிகளோடு வழக்காடும், யுத்தம் பண்ணுகிறவர்கள். ஓகேங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் 3வது, என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நில்லும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, உங்களை 3வது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். அதுக்கப்புறமேட்டு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் வழக்காடுகிறவர்கள், உங்க கூட யுத்தம் பண்ணுகிறவர்கள் 2 பேரா. அதுக்கப்புறமேட்டு துன்பப்படுத்துகிறவர்கள் 2வது, பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் 5 பேர். ஆமீன் சொல்லுங்க. 5 பேரா. அதுக்கப்புறம் 7, முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையே ஒழித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும். நல்லா புரிஞ்சுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்கள் யாராவது துன்பப்படுத்துறீங்களா? பக்கத்தில் பார்த்து, யார் குடும்பத்துக்காவது தீங்கு செஞ்சுருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். சிங்கம் எல்லாரையும் தொற்றாது. விளங்குதா? புரியுதா? புரியலையா? யாரையாவது நம்ம அவங்கள அவமானப்படுத்தியிருக்கிறோமா? சும்மா போகிற சங்க ஊதி காத்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டிருக்கிறோமா? எல்லாரும் கை வைக்காதுங்க. இப்போ நான் படித்தேன் பாருங்க, அழிவு யாரை வந்து தொடுதுன்னா அடுத்தவங்களை துன்பப்படுத்தி பார்க்குறவனை தேடி அழிவு வருங்க. அந்த சிங்கத்தின் வல்லமை எப்போ வரணும்? அடுத்தவங்களை துன்பப்படுத்தும் பொழுது, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தும் பொழுது, அடுத்த குடும்பத்தை அழிக்கும் பொழுது. இப்படிப்பட்டவர்களை தேடிதான் இந்த சிங்கத்தின் ஆவி வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு மாத்திரம் அல்ல, அடுத்த குடும்பம் நாசமாக போகணும், செத்த சந்தோஷம் அப்படி என்ன நினைக்கிறோமா? நல்லா கவனிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் தீங்கு செய்யலாம். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்வினை மந்திரம் அப்படி செய்கிற ஒரு கூட்டங்களாக இருக்க தான் செய்கிறது. அது மாத்திரமில்லை, அவமானப்படுத்துவான், பொய்யானதை பேசுவான். இவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்காது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், இவன் குடும்பம்லாம் நல்லாவே இருக்காது. புரியுதா? புரியலையா? அந்த குடும்பத்தை தேடி அழிவு கண்டிப்பாக வரும்ட்டு யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறான். அவன் சொல்கிறதுக்கு அவன் சவுலை காப்பாற்றினாங்க யார்? தாவீது. ஆனால் அவனை கொல்ல போகிறான். டே, நான் இல்லைன்னா நீ என்றைக்கோ செத்துருப்பாடா. நல்லா புரியுதா? புரியலையா? நான் இல்லைன்னா நீ என்றைக்கும் மறித்திருப்ப. உன்னை காப்பாற்றினதுனா என்ன நீ கொல்ல வரியா? அமைதியை விட்டுட்டு ஒதுங்கி போயிட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. நம்மளை அவமானப்படுத்தவனை நாம் அவமானப்படுத்தக்கூடாது. என்னை அசிங்கப்படுத்தவனை நான் அசிங்கப்படுத்தக்கூடாது. என் குடும்பத்தை நாசப்படுத்தணும்னு நினச்சவனை நான் நாசப்படுத்தக்கூடாது. கர்த்தரே நியாயம் தீர்ப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படி குணம் படித்த ஒரு மனிதன் அவன் தாவீது சொல்றான், அவனுக்கு சரியான அழிவு வந்து சேரும். நீங்க யாருக்கும் தீமை செய்யல, பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் பார்த்து யார் குடும்பத்தையாவது ஏதாவது வேதனைப்படுத்தினீங்களா? இல்லை இல்லை, பக்கத்தில் பாரு, யாவன் கூடயா சும்மா நோண்டிக்கிட்டு நோங்கத்துக்கிட்டு பக்கத்து பப்பாளி பழம் இங்கே சாஞ்சிருச்சு, ஒரு இலை விழுந்துச்சு, சண்டை கிண்டை எதுவும் போடலைல்ல. புரியுதா புரியலையா? அவன் பாத்ரூம் தண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சே, நாசமாக போவான், கத்திட்டு போகல. நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு தான் அழிவான். நீ யார்? நீ எப்படிப்பட்ட ஆள்? நீ எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது? நீ தீமையை செய்யக்கூடாது. உன்னால் அடுத்த வேதனைப்படுத்திடாத, உன்னால் அடுத்த குடும்பத்தை துன்பப்படுத்திடாத. அதுவும் இந்த யாரும் சப்போர்ட் இல்லைன்னு அவங்கள வச்சு செய்வானுங்க. சொல்லுங்கன்னது அப்படியே அம்மிக்கல் வச்சு ஜங்கு ஜங்குன்னு அடிப்பானுங்க. எவ்வளோ குடும்பம் பார்த்துக்கிற இவங்களுக்கு யாருக்கு? நம்ம வாழ்க்கையில் அப்படி யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது. வாழ்க்கையில் நான் மெயினாக கண்டுபிடிச்சது, இந்த அப்பா இல்லாத பசங்க அம்மா இல்லாத பசங்க நோண்டக்கூடாது. தலைவரே வந்து அடிப்பாராம். புரிதா புரியலையா? திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளையோ விசாரி, ஆனால் அவங்கள வேதனைப்படுத்திடாத. உண்மையிலே அதெல்லாம் முக்கியங்க. நம்ம ஞானமாக நடக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இயேசு ஏற்றுக்கொண்டல, அழிவு வரும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு வசனம் தான் நம்மளை காப்பாற்றும். இப்போ நான் சொல்கிற வசனம் என்ன தெரியுமா? உங்களை காப்பாற்ற போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாருங்க அப்படி பண்ணியிருக்காங்களா பாருங்க. அடுத்தவனை வேதனைப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துட்டோமா? அடுத்தவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துட்டோமா? அடுத்த குடும்பத்தை உடைச்சிட்டோமா? பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்களேன், நல்ல பதில் அது. ஆன்சர் படிங்கல்ல 35. அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனை பிடிக்கும் கிடது, அவனே அந்த குழியில விழுந்து அழிவானாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அலிலுயா. ஒரு அலிலியா சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ யாரையாவது துன்பப்படுத்திருக்கியா? நீ அடுத்த குடும்பத்தை வேதனைப்படுத்திருக்கிறியா? நீ நினைத்துப்பார். அதுல இருந்து மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதுதான் வசனம் 107:20 படிங்கல்ல. 107:20. 107:20 படிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்யறாரா? குணமாக்கி. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் வந்திருக்குது. எதுக்கு? உங்களை குணப்படுத்தும்படி, அழிவிலிருந்து நீங்க வெளியே வரும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பணம் ஐஸ்வர்யம் வரும்போது நீங்க யாரையாவது மட்டப்படுத்திட்டீங்களா? பணம் வந்து எல்லாம் ஐஸ்வர்யமா இருக்கும்போது சொந்த தாயை மதிக்காம, அதுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்காம அற்பமா நம்ம எண்ணி இருக்கிறோமா? நல்லா யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய முன்னோர்களை மதிக்காம நம்ம விட்டுருக்கிறோமா? நல்லா கவனிச்சு பாருங்க. வாழ்க்கையில பெரியவங்களை மதிக்காம இருக்கிறோமா பாருங்க. இதெல்லாம் சத்தியம்தான். தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த பைபிளை எடுத்து புருஷங்கிட்டையும் கொடுக்கணும், பொண்டாட்டியிலையும் கொடுங்க. அந்த வசனம் என்ன போட்டிருக்குது? உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. அந்த புருஷ பட்ச அவனும் தகப்பனு தாயும் கனம் பண்ணு. ரெண்டு தகப்பன் தாயும் கனம் பண்ணு. வசனத்தை மாத்திர முடியாது. மாமியாரை மட்டும்தான் கனம் பண்ண எங்கன போட்டிருக்கா? இல்லை மாமனாரை மட்டும் தான் கனம் பண்ண சொல்லியிருக்கா? ரெண்டு பேரையும் ஒழுங்கா பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நேசிங்க எல்லாரையும், ஆனால் துஷ்டனை கண்டு விலகி போங்க. பக்கத்தில் பார்த்து கை குத்து சொல்லுங்கள், நல்லா தான் பேசுகிற பிரதர், கடைசியில் ஒரு பஞ்சு வச்சிருக்கிய பிரதர். துஷ்டனோடு உனக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. சிலர் கூட இருந்து குழி பறிச்சிடுவான். யார்? இந்த சவுலெல்லாம் நம்ப முடியாது. சோத்தை போட்டு ஈட்டி அடிச்சிடுவான். பக்கத்துல வந்து சாப்பாடு போட்டு ஒரு ஈட்டிய சைடுல கக்கு எங்கடா குதிச்சு நம்ம தான் சோத்துக்கே வாழ்றமே கூட இருக்குன்னு சில நம்ப கூடாது டக்குன நம்மால போட்டு கொண்டாங்கல அவன் பேர் என்னது நல்ல பேரே ஆபேல் காயின் காயின் ஆபேல் நீங்க சோறு போட்டா போயிராத சோறு போட்டா முதல்ல இடம் உட்கார்ந்து பண்ணமாலே என்ன எப்படி இருக்கு அப்படிதான் சோறு சோரை கண்டு இதெல்லாம் போயிர கூடாது ஆமென் சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா நான் நிறைய பைபிளை படிப்பேன் நிறைய இந்த காமெடி வர்ற மாதிரிலாம் நான் யோசிச்சு சிரிச்சுப்பேன் நானே சிரிச்சுப்பேன் எப்பயாவது மெசேஜில் கூட்டப்பேன் ஆபேல் ஆடு மேய்ச்சான் ஆபேல் காயின்னு விவசாயம் பண்ணான் இந்த விவசாயம் பண்ணுற இடத்துக்கு இவையும் போனான் ஆடு மேய்க்க எங்கேயாவது போயிருக்கலாம்ல இவையும் விவசாயம் பக்கம் வந்தான் ஆசை தான் யாரை விட்டுச்சு பழங்களை ஏதாவது கொடுக்குறேன் வா நான் போயிட்டாங்க போயிட்டு தின்னுட்டு க்ளோஸ் பண்ணிட்டான் துஷ்டனை விட்டு விலகி போயிடணும் ஆமென் சொல்லுங்க அன்பாக பேசும்போது கவனமாக பார்க்கணும் சோறு போடும்போது சிந்தித்து சாப்பிட்ணும் ஏதாவது முழுக்க முழுக்க சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு போய் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது புரியுதா புரியலையா அப்போ சில நேரங்களில் நான் கவனமாக நடந்து கொள்ளணும் ஆமென் அடுத்தது அழிவுக்கு காரணம் என்ன நீதிமொழிகள் 18:12 18:12 அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமா இருமாப்பா இருக்கும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அழிலியா சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேர் அழிஞ்சு போனதுக்கு ஒரு பக்கம் அடுத்து துன்பப்படுத்துறது வேதனைப்படுத்துறது சும்மா இல்லாதெல்லாம் சொல்கிறது இந்த கிறிஸ்துவ வட்டாரத்துலேருந்து அது போயிடணும் அப்போ தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் இப்போ அடுத்தது கிறிஸ்தவன் கொஞ்சம் ஆசீர்வாதமாக நல்ல நிலைமைக்கு வந்துட்டா இருமாப்பா இருப்பான் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள் எப்படி இருப்பா நான் எப்படி போவேன் அவன் என்னை தேடி வரட்டும் சொல்லுங்கன்னதே இவர் வானத்திலேருந்து குதித்து வந்த புது தேவ தூதர் சொல்லுங்கன்னதே புது தேவ தூதர் அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் போவேன் புரியுதா புரியலையா விளங்குறவங்க ராமன் சொல்லுங்க சில இருமாப்பா இருப்பாங்க கல் நெஞ்சக்காரன் அப்படியே இருமாப்பா இருப்பான் ஆனால் நான் ஒன்றுன்னு சொல்லுவேன் அது எல்லாம் அழிவுக்கு தான் காரணம் ஆமென் சொல்லுங்க இந்த கிறிஸ்துவத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருமாப்பு இருக்கா அகந்தை இருக்கா அகந்தை என்னென்ன நீங்களாக தான் சொல்லணும் அகந்தை என்றால் என்ன ஒரு மார்க்கு சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க என்னவா கர்வம் திமிரு அப்படி நடைய ஒரு மாதிரி இருக்கும் பாவனையே வரல ஃபோன்லாம் பண்ணக்கூடாது அதே வந்தால் தான் நம்ம இதுக்கணும் இந்த இருமாப்பு இதெல்லாம் உன் வாழ்க்கையில் அழிவு இறங்கிப்போம் ஆமென் சொல்லுங்கப்பா ஒரு அழிலியா சொல்லுங்க நீ இறங்கி போகிறதுனால உன் வீட்டை அழிவை நீ தடுத்து நிறுத்துற ஆமென் சொல்லுங்க மேட்டிமே இருக்கக்கூடாது நல்லா சம்பாதிக்கிற நல்ல வசதி இருக்க அப்படியே போகக்கூடாது ஒரு தாழ்மை இருக்கணும் ஆமென் சொல்லுங்க இந்த கிறிஸ்மஸ் செய்தி கேட்டிங்களா அதை கேட்டுருந்தா ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் விளங்குமா அது நல்ல செய்தி ஆமென் சொல்லுங்க பார்க்க ஐஸ்வர்யமும் மகிமையும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கிறத பற்றி சொன்னேன் அதை போய் கேட்டால் தான் போய் கேளுங்க போங்க எப்படியாவது ஒன்று ஆனால் ஆண்டவர் சொல்லுவோம் மனமேட்டிமே எடுத்து போடு சிங்கம் பார்க்கும் காம் நம்ம ஆள் அங்கே நிற்கிறான் பார் அப்படியே பார்க்கும் அப்படியே ஒரு முறப்பான் யாரை நம்மளை யாராவது ஏதாவது சீண்டிட்டான ஒரு பார்வை பார்த்து கண்ணிலே கொன்றுவான் இவன் நம்ம ஆள் சொல்லுங்கன்னது இவன் தான் நம்ம ஆள் சிங்கம் வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும் அடுத்து ஒன்று துன்பப்படுத்துகிற அவங்களாம் அவங்க ஆள் சொல்லுங்கள் அதனால தான் அவன் வகைத்தை எடுக்கிறான் சிங்கம் இவன் அந்த குடும்பத்தை நோண்டிக்கிட்டே இருக்கான்டா ஏமா அந்த ஆட்களை நசிக்கிட்டே இருக்கிறான்டா நீ நல்லா கவனிச்சு இப்படி பண்ணுறவன் குடும்பம் அழிவை தான் பார்க்கும் அதனால சொல்கிறேன் நீ அதெல்லாம் எடுத்து போடு உன் மனமேட்டிமை எடுத்து போடு உன் கர்வத்தை எடுத்து போடு இருமாப்பு ஆமென் சொல்லுங்க பார்க்கல இறங்கிப்போ உன்னை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார் ஆமென் சொல்லுங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல நீ எப்பயுமே தாழ்ந்த மனிதனாக இரு சாந்தமாக இருந்து பார் தேவன் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ரெண்டும் நம்மால் ஏற்படுகிற பிரச்சனை. நம்மால் நம்ம செய்கிற காரியம். ஆனால் இப்போ செய்ய போகிற காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். தேவன் நம்மளை அழிக்கக்கூடாது, தேவன் நம்மளை அழித்திடக்கூடாது. எசேக்கியேல் 5:7 வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தூக்கம் வரும்னா கொஞ்சம் அப்படியே தண்ணி வேணுன்னா போய் குடிச்சிட்டு வாங்க. பின்னாடி அதில் யாருக்கும் எந்த இது இல்லை. வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர். எசேக்கியேல் எடுத்துட்டீங்களா? முதல்ல எல்லாரும் எடுத்துட்டீங்க. தேட்டு கிடக்குறாங்க பாருங்க. பழைய ஏற்பாடு இல்லை, கடைசி பக்கம் வாங்க. கடைசி பக்கம் எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? வாசிங்க 5:7. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றில் இருக்கிற என் கட்டளைகளில் நடவாமல், என் நியாயங்களின்படி செய்யாமலும், நீதி நியாயங்களின்படியாவது நடவாமல் போனபடியினால். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்களேன், இந்த உலகத்தில் ஆண்டவர் பிள்ளைங்க தான் யார் பரலோகம் போவான், கிறிஸ்டின்னு நல்ல அப்படிலாம் சொல்கிறீங்க. புறஜாதி மக்களும் சன்மார்க்கம் இருக்கான். சொல்லுங்கள், என்ன இருக்கா? சன்மார்க்கெல்லாம் இருக்கிறாங்க. எறும்பே மிதிக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் என்ன, அவன் சண்டையை போட மாட்டான், வாய்க்கு வர துணியை போட்டு போகிறான். சன்மார்க்கன் யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது இருக்கிறான். புறஜாதியில் இருக்காங்க, தப்புலாம் செய்யக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று என் பைபிளையாவது படித்து திருந்து. நீ அப்படி திருந்தலைன்னா இந்த அப்படியே சுற்றிப்பார். எவன் நல்லவன் இருப்பான், நல்லவன் இருப்பான். அவன் நல்லவன் தாங்க, நியாயமாக இருப்பான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான், யார் சொத்தையும் அபகரிக்க மாட்டான், யாரையும் அநியாயமாக அபகரித்து கொள்ள மாட்டான். நம்ம வாழ்க்கை நம்ம நிம்மதியாக வாழணும். ஒருத்தருக்கும் செய்ய மாட்டான், கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று நீ ஏன் பைபிளாவது படி நட, இல்லை புறஞ்சாதியில் பாரு எத்தனை பேர் நல்லா இருக்கிறான் அதை மாதிரியாவது நட. அதுவும் இதுவும் எதுவும் செய்கிறது கிடையாது நம்ம வாழ்க்கையில். அப்போ நடக்கிற சம்பவத்தை படிங்க. அப்புறமேட்டு என்ன நடக்குதான் அந்த 5 இப்போ வாங்க 16வது வசனம். பஞ்சத்தின் கொடியும் எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்ன ஆதரவு கோலை முறித்து போடுவேன். தேவனே முறித்து போடுறார். எப்படி நடக்கணுமா? பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க. ஹலோ பிரைஸ் லாட் சொல்லுங்க. ஹலோ பிரைஸ் லாட் சொல்லுங்க. என்னை பார்த்து நான் தாங்க எல்லாரும் சொல்றேன் பிரைஸ் லாட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆதரவு கோலை உடைக்கிறது கடவுள் இருக்கிறார் சில நேரத்தில். அதுக்கு காரணம் என்ன? 9வது வசனம், நான் முன்பு செய்ததும் இனி செய்யாது இருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருவருப்புகள், ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்புகள் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நீதி நியாயம்ன்ட்டு இருக்குது. ஒரு அலிலியா சொல்லுங்க. ஒரு அலிலியா சொல்லுங்க. அருவருப்புகள், ஆண்டவர் மந்திரம் செய்வேன்னு குறி கேட்கறது, 4 நட்சத்திரம் பார்க்கறது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கால். மனைவியை அடிக்கிறது அருவருப்பான காரியம். மனைவியை நேசி பண்ண, ஊரில் இருக்க எல்லாரையும் நேசி பண்ண மாலு. பார்த்துக்கிறீங்களா? அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஒரு நாள் மனைவிக்கு ஒரு வடை வாங்கி கொடுத்துருக்குறான்னா தெரியாது. வேலை செய்கிறதுல ஒரு 2 வடை போதுமா, டீ வாங்கிட்டு வருவான்னுவான். யோசிச்சுப்பார். அருவறுப்புகளை கத்த தூக்கி போட சொல்றார். உன் மனைவியை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், உன் குடும்பத்தை நேசிக்கணும். உன் அருவறுப்புகளை எடுத்து போடணும். ஆண்டவர் அதெல்லாம் விரும்புவார். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆண்டவர் அப்படியே ஒண்ணுமே பார்க்க மாட்டார். அவர் தான் சொல்றாரு, உன்னை நான் காண்கின்ற தேவன். ஆகார பார்த்து சொல்ற, நான் உன்னை காண்கின்ற தேவன். அன்பு இருக்கணும். அருவறுப்புகளை அகற்றி போடணுங்க. அருவறுப்புகள் அகற்றாவிட்டால் அது பெரிய பிரச்சனை. அதான் சொல்றாரு, இதோ நான் உனக்கு விரோதமாய் அது 9, நான் முன்பு செய்ததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கும் அருவருப்புகள் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. 2:11 அதெல்லாம் சீயென்று அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை என் கண் உன்னை தப்ப விடாது. பக்கத்தில் கைக்கு சொல்லுங்க, நீ நினைக்கிற மாதிரி கடவுள் கிடையாது. பக்கத்தில் கைக்கு சொல்லுங்க, நீங்க கண்ணு பார்த்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உன்னை தப்ப விடாது. சர்ச்சிலேயே சேட்டப் பண்ணுவான். சொல்லுங்க, சர்ச்சிலேயே சேட்டப் பண்ணுறான். அவனெல்லாம் என்ன பண்ணலாம். சோத்திரம் சோத்திரன்றான். அல்லே லூயா. அவரு அங்கே போயிட்டு வேற சேட்டப் பண்ணுறாரு. புடிய வர கர்த்தருடைய கண் விடவே விடாதுங்க. நம்ம ஆண்டவர் சாதாரண ஒரு ஆண்டவர் இல்லை, நியாயம் செய்கிற தேவன். வெளியே கூட சோத்திரம் தோத்திரம்னுவார், அங்கே அட்டுலியை மட்டும் இங்கே வந்து தோத்திரனார். பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்திடக்கூடாது. ஒரு பயபக்தியாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தொடக்கத்தில் நான் ஊழியத்துக்கு போவேன். நிறைய ஊழியத்தில் அடி உழும், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஆண்டவரே ஏன் இவ்வளோ போராட்டம்? அது சொல்லுவார், இது என்னது ஊழியம். சரி, இதில் என்ன இருக்கணும்? வல்லமை இருக்கணும். நீ அதெல்லாம் போவாத, முதல் பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவங்களை கூட்டு போங்கன்னார் ஆண்டவர். ஆனால் எல்லாரும் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனை கூட்டு போக முடியுமா? முடியாது. நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஜொரம் அடித்தாலும் வந்துடுவான், வயிறு வலினாலும் வந்துடுவான், ஒரே வலிப்பா, அவனுக்கு ஒரு கட்டி கொடுங்க ஆண்டவரே. யாரை ஆண்டவர் சித்தல்லையும் அவனை தடுத்து நிறுத்துங்க. அவனுக்கு ஒரு கட்டி வந்தால் போதும் ஆண்டவர். அதுவும் அவன் உக்கார்ற இடத்துல வந்துட்டா அவன் கண்டிப்பாக என் கூட வரமாட்டான். சைடில் இருந்தாலும் ஏறி உக்காந்துட்டு வந்துடுவான் ஆண்டவர். ஏன்னா எல்லாரும் விட மாட்டாங்க. அண்ணே நான் வந்துடுறேனே. வெளியே ஊழியனா அவ்வளோ உற்சாகம். அன்னைக்கு பார்த்து ஒருத்தனுக்கு கட்டி வந்துடுச்சு. அந்த பண்ண நான் சொன்னேன், எல்லாருக்கும் சொல்ல, யாரு உங்களுக்கு பிடிக்கலையோ அவனை வர வைக்காதீங்க. அங்கே அவர் இறங்க மாட்டேங்கிறாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பைபிளில் சொல்லுது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி உன் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவதாக. சுத்தத்தை ரொம்ப பார்ப்பாருங்க. செப்பனியா 3:2-1 படிங்க பாருங்களேன். இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு, ஆமாம், வீடு கீடு ஒற்றடிக்காமல் குப்பை கீழே குனிஞ்சு பார்த்தா சல் 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 மூடி இருக்கு. இப்போ நம்ம யாராவது ஒரு வீட்டுக்கு போனால் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே மாறிடு. பார்த்துக்கிறீங்களா? அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். எப்படா சுத்தமாச்சு? ஒரு நீட்டு நான் நிறைய வீட்டுக்கு இப்போ போக ஆரம்பிச்சுட்டேன். அப்போ போனோம், நீட்டாக இருக்குப்பா. எங்கே இங்கே நல்லா இருக்குதுங்க உங்கள் வீடு, சிரிப்பாங்க. அப்போ பாருங்களேன், அந்த அழுக்கம் இருக்க நரகத்துக்கு. அதுக்கப்புறம் படிங்களேன், அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதே, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் அவங்க அதற்குள் இருக்கிற அதன் அதிபதிகள், அது நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடிய காலம் மட்டும் ஒரு எலும்பையும் நல்லா படிங்க கொதறி போட்டுறதுங்க இரவில். ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்பா. அங்கெல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை வைக்கணும். நம்ம வாழ்க்கை மாறணுங்க. நான் இப்போ சொல்கிறேன், இந்த வருஷத்தில் எவ்வளோ சேட்டை பண்ணிட்டீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் போய் சொல்லுங்கள், நீ எவ்வளோ சேட்டை பண்ணிட்ட, நீ பண்ணாத சேட்டையே கிடையாது. பக்கத்தில் போய் சொல்லுங்க. உன் லைஃபே மாற்றணும், புரியுதா? அப்புறம் வந்து அடுத்த வாட்டி வந்து, புரியுதா, இன்னும் வியாதி சுகமாகலையே, நீ சரியாகலை, இன்னும் நான் வீடு வாங்கலையே, உனக்கு கிடைக்காது, இன்னும் நான் டெவலப் ஆகலையே, நீ ஒரு டெவலப் இல்லையே, மாற்றமே இல்லையே லைஃப்பில். மாற்றம் முக்கியம். பக்கத்தில் கைக்கு சொல்ல, மாறு. இன்னைக்கு நீ மாறணும், கர்த்தர் விரும்புற. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.